அந்த மாதிரி தலை வெந்து தெனிந்தது காடு கோப்ரா கணக்கத்தை போடு நல்லா இருக்கு ப்ரோ என்ன பிடிச்சிருக்கு இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது படம் ஃபுல்லாக இதாக இருக்குது லாக்ல அதுவும் கிடையாது லாக்ல எல்லாம் இருக்குது கெட்டப்னு சொல்ல முடியாது கெட்டப் எல்லாமே ஒரே ஸ்டாங்லேயே முடிச்சுட்டாங்க பட் எப்படி பார்த்தா ட்விஸ்ட் நல்லா இருக்குது ரெண்டு மூணு ட்விஸ்ட் இருக்குது ரெண்டுமே வேறு அளவில் இருக்குது மூணு பேர் நல்லா பண்ணியிருக்காங்க குறை சொல்கிற போது கிடையாது படம் நல்லா இருக்குது ப்ரோ என்ன படம் விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு அவர் நடிக்கும் போது விக்ரம் முஸ் தான் வந்தது சூப்பராக நடிச்சிருக்காரு கெட்டப்பில் ஃபுல்லாக மேக்ஸை வச்சு தான் படமே கொலை பண்ணுறது கூட மேக்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் படம் நல்லா இருக்குது படத்தில் விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது எல்லாமே பிடிச்சா தெரியல ட்விஸ்ட்டே இருக்கு அவ்வளோ தான் தெரியல படத்தில் மைனஸ் சொல்ல முடியல ஆக்டிங் அவர் ஆக்டிங் தெரியல சூப்பராக பண்ணிருக்காரு விக்ரம் படம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது படம் உண்மையிலே ரொம்ப தரமாக இருக்குது டைரக்டர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு மியூசிக் வேறு லெவலில் இருக்குது அதான் இப்போது ஆமாம் சார் கெட்டப்லாம் ஒரு 20-30 நிமிஷம் தான் கெட்டப் சீன்லாம் படம் வந்து இன்ட்ரோல் பிளாங்க் ஒரு எல்லாருக்குமே ஒரு ஒரு சஸ்பென்ஸ் சீன் இருக்குது வேறு லெவலில் இருக்குது செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்குது படம் படம் ஃபுல்லாக ட்விஸ்ட் இருக்குது விக்ரம் படத்துக்கு அப்புறமா வந்த ஒரு நல்ல படம் இது சூப்பராக இருக்குது சார் படம் சூப்பராக இருக்குது படம் எப்படி சொல்கிறது விக்ரமுக்கு ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி இருக்குது படம் லாஸ்ட்டாக வந்த நான்மகன் கூட படம் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை விக்ரம் படம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு இருக்குது படம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருந்துச்சு ஆக்டிங் நல்லா இருக்குது டபுள் ஆக்ஷன் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா எனக்கு ஏறமாக மியூசிக் பிடிச்சிருந்தது அப்புறம் கேஜிஎஃப் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு படம் விக்ரம் ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை நிறைய கெட்டப் போட்டிருக்காங்க கிளைமேக்ஸில் அவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குது எல்லாம் அந்த ஸ்டோரி பேஸாக போகிறதுனால சூப்பராக இருக்குது படம் ஆமாம் லேக் கொஞ்சம் நிறையா இருக்குது ட்விஸ்ட்டு வந்து பிரேக்கில் ட்விஸ்ட்டுன்னு இருக்குது லேக் தான் கொஞ்சம் நிறைய ஆமாம் லேக் கொஞ்சம் ஆமாம் அதனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாம் சாங்ஸ் சாங்ஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி கட் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுதான் அதுதான் லேக் ஆகிற மாதிரி தெரிஞ்சது நல்லா தானே இருக்குது அவர் அந்த ரஷ்யாவில் வீடு ஒரு சீன் இருக்கணும் அதுதான் நல்லா இருந்துச்சு அதுதான் அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர்லாம் நல்லா இருந்துச்சு போட்டது அப்புறம் பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு அவங்க தான் அதான் நான் நிறைய கெட்டப் எனக்கு பிடிச்சி தான் அந்த ஒரே கெட்டப் ரஷ்யாவில் போய் குண்டா ஒருத்தர் அது அது நல்லா இருந்துச்சு அவர் தான் ஆ நல்லா தானே இருக்குது ஆ ஆ ஆ நல்லா தானே பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு விக்ரம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சுண்ணா நல்லா இருந்துச்சு படத்தில் மியூசிக் நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருக்குது படம் இல்லை லேக் ஒரு இடத்துல கூட லேக் அடி நல்லா இருக்குது படம் படத்தில் எல்லாம் மூணு தளமாக இருக்காது மூணு தளமாக ரொம்ப கிரைமாக யோசிக்கிறாரு ஸ்டாப் நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அதனால் ரெண்டாவது விக்ரமே காட்டுறாங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அதெல்லாம் சாங்ஸ் எல்லாம் நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் நல்லா ஏஆர் ரஹ்மான் வேலை அவர் வேலையும் நல்லா பண்ணிட்டாரு விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ ஓகே தான் விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ அவரோட ஆக்டிங் தான் சியான் அவரோட ஆக்டிங் என்றைக்குமே பீட் பண்ண முடியாது அதே மாதிரி தான் வேற லெவலில் பண்ணியிருக்காரு செகண்ட் ஆஃப் 100% 200% பண்ணியிருக்காரு அதுக்குன்னே பார்க்கலாம் நிறைய கெட்டப்பில் வராரு பட் அது ஏன் வராருன்னு படத்தை பார்த்தா தான் புரியும் அந்த கெட்டப்னால ஸ்பெசிஃபிக்கலாக எதுவும் இல்லை பட் நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு லேகாக ஃபீல் ஆகல எனக்கு லேகாக ஃபீல் ஆகல ஒர்த்து தாங்க ஆ நல்லா இருக்கு அவங்கவுங்களோட பார்ட்டை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஓவர் ஆக்டிங்கோ இல்லை கம்மியாக இல்லை எதுவுமே ஃபீல் ஆகலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க யா கண்டிப்பாக சியானோட ஆக்டிங்காகவே பார்க்கலாம் சியான் ஆக்டிங் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது செகண்ட் ஹாஃப் விக்ரம் சார் அடி டூல் பண்ணியிருக்காரு ரிஸ்டர்ஸ் நிறைய இருக்குது நிறையவே இருக்குது நல்லா இருந்துச்சுண்ணா நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்குது விக்ரம்காக தான் விஜய் ஃபேனு பட் விக்ரம்காக வந்தால் நல்லா இருக்குது புதுசாக இருக்குது 3 மணி நேரம் கொஞ்சம் போச்சு தூக்கமாக வந்துச்சு லைட்டாக ஆனால் போனால் நல்லா தான் இருக்குது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது 3 மணி நேரம் 3 நிமிஷம் கரெக்ட் டைமிங்கு கரெக்டு பிஜம் கொளுத்திட்டாங்க பிஜம் சூப்பர் ஹீரோயின்ஸ் அவங்க ரோல் முடிச்சிருக்காங்க ஃபுல்ஃபில் ஆகலை ஆனால் அவங்க ரோல் கரெக்டாக முடிச்சிருக்காங்க சொல்கிற அளவுக்குலாம் இல்லை கரெக்டாக முடிச்சிருக்காங்க விக்ரம் தான் விக்ரம் விக்ரம் ஒன்லி விக்ரம் டேரக்டர் நல்லா அடிச்சிருக்காரு விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது வேறு மியூசிக் சூப்பராக அடிச்சிருக்காங்க இல்லை இல்லை டிஷர்ட் கொடுத்துருக்காங்க போட்டிருக்கேன் ஃபேன்லாம் இல்லை எல்லா படமும் பார்ப்பேன் நான் ஆ நான் என்ன சொல்கிறது தியேட்டரில் பார்க்குறோம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஆ கண்டிப்பாக சாங்ஸ் நல்லா இருக்குது அது இல்லாமல் வந்து ஒரே ஒரு இது தான் ஒரு 3.5 மணி நேரம் படம் அது நல்லா தான் போகுது கொஞ்சம் அதெல்லாம் கட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் சீனியர் சீனியர் தான் விக்ரம் சார் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் நல்லாயிருக்கு
ஆஸ் யூஷுவல் விக்ரம் நல்லா இருக்கு. ஆமாம் கெட்டப் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் எதுவும் கெட்டப் எதுவும் இல்லை. ட்விஸ்ட்டு இன்டர்வல் சீனில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓகே ப்ரோ ஒன்ஸு பார்க்கலாம். வந்து சீரியஸாக தாறுமாறாக இருக்குன்னா கோப்ரா வந்து ஆன் ஃபயர், ஆன் ஃபயரில் இருக்கும். அன்னியனையே தூக்கி சாப்பிடுது நான் படம். விக்ரம் சார் ஓ போடுங்க ஃபஸ்ட்டு, ஓ போடுங்க பாய், தாறுமாறு போய் படத்தை பாருங்கள் ஃபஸ்ட் தாறுமாறு. இல்லைண்ணா சத்தியமாக லாக் இல்லை, சூப்பராக இருக்குது படம், தாறுமாறாக இருக்குது. ஆக்டிங் நல்லா இருக்கு சார், ஃபைட் நல்லா இருக்கு, டைலாக்லாம் நல்லா இருக்கு, காமெடி உயர்வுபாவு காமெடி நல்லா இருக்கு, சிறுநீதி செட்டி விக்ரம் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு, பழைய சாமி படத்தில் சிறி சாமி விக்ரம் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. வேற லேக்னா செகண்ட் ஹாஃப் சும்மா ஸ்லோவாக இருக்கு, ஆனால் ஒரு சென்டிமெண்டாக இருக்கு, எதுவும் போடலாம் கிடையாது. தாறு மாதிரி அந்த சேதுல என்ன பார்த்தோமோ அதில் இன்னும் அப்படியே இருக்கு, அந்த ஆக்டிவ் அந்த ஸ்பீடு வேற லெவலில் இருக்கு, குறையே சொல்ல முடியாது. இதை குறை சொல்கிறோம்னா வந்து வேஸ்ட்டு. ஓகேவா ஆக்டிங் வேறு லெவல். நாலு மணிக்கா? நான் 12 மணிக்கெலாம் வந்தேன், நைட் 12 மணிக்கெலாம் வந்தேன், 4 மணிக்கெலாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு பல நாட்களுக்கு வெயிட் பண்ணி வந்து வரோம். வேறு லெவல் கொடுத்துங்க, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. பெஸ்டாக மூவியில் இது ஒன்று, ஆக்டிங்கில் பெஸ்ட்டாக இல்லை, வேறு லெவல் சூப்பர். சாங்ஸ் அருமையாக இருக்குது. ஏஆர் ரமன் பிஜிஎம் தெரிக்க விட்டுருச்சு, இது நல்ல ஒரு கை கொடுத்துக்கு அசையானமுத்து விக்ரமுக்கு. ஏஆர் ரமன் வேறு லெவலு, ஒரு நல்ல சூஸ் பண்ணாங்க, வேறு எந்த ஒரு மியூசிக்கும் இது வந்துருக்காது, ஏஆர் ரமன் தான் வேறு லெவல்.